ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிட்ஸ் சேனல்களுக்கு ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். நியூ ரூல்ஸ், அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த கிட்ஸ் சேனல்களுக்கான ரூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், நியூ அப்டேட்டை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கிட்ஸ் சேனல் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ் சேனல் இல்லைனாலும் யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி நியூ அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் மிஸ்டர் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பணக்காரவங்களை ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம அவங்க பணக்காரவங்களோட லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க எப்படி அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான், தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக இருந்து சீக்கிரமே நம்மளும் பணக்காரனாகலாம். இதை பற்றிய வீடியோக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஒரு பணக்காரவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க கடந்து வந்த பாதை, இந்த மாதிரி வீடியோக்கள் ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப் கிட்ஸ் சேனல்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்திருக்கிற அப்டேட் ஹை குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோ குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயங்கள் அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஓகே, இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களை பாதிக்கிற மாதிரியான வீடியோக்கள், பாதிக்காத மாதிரி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழ்லேயே சொல்லிடுறேன், உயர்தர கொள்கைகள் இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்தர கொள்கைகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மரியாதையை, ஒரு குழந்தைங்களுக்கானது மரியாதையை கற்றுக் கொடுக்கலாம், வீடியோக்களில் நல்ல நடத்தையை கற்றுக் கொடுக்கலாம், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து உதாரணத்துக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல நண்பராக இருப்பது இப்படி, பல்லு வளர்க்குறது, குளிக்கிறது, ப்ளஸ் வந்து காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, டிஜிட்டல், அதாவது நம்ம வாழ்வியலில் டிஜிட்டல் எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வீடியோக்கெலாம் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உயர்தர கொள்கைகள் அப்படிங்கிற விஷயத்தில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, கற்றல் மற்றும் ஊக்கமளிக்கும் ஆகும் அப்படின்னு போட்டு, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முறைசாரா கற்றல், பயிற்சிகள், ப்ளஸ் கல்வியாளர்கள், இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நீங்கள் போடலாம். அதாவது குழந்தைங்களுக்கு நிறைய சிந்தனையை தூண்டுற மாதிரியான வீடியோக்கள், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஆய்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படைப்பாற்றல், விளையாட்டு மற்றும் கற்பனை உணர்வுகள், கற்பனை உணர்வு, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் போடலாம், சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் வராது, உங்கள் சேனலை சீக்கிரமே க்ரோத் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது விடுகதை பாடல்கள், குழந்தைங்களுக்கான பாடல்கள், விடுகதைகள், கதை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சேனல் சீக்கிரம் க்ரோத் ஆகும், உங்கள் சேனலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னா, உண்மையான உலக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது எழுத்து, வளர்ச்சி, தீர்மானம், இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு, அது பாடங்கள் மூலமாக, ஒரு சித்திரங்கள் மூலமாக இதெல்லாம் சொல்லி கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேனலை சீக்கிரம் க்ரோத் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, பன்முகத்தன்மை, சமத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பாலினம், வயது, இனங்கள், மதங்கள், இதை பற்றியெல்லாம் வந்து நல்ல விதத்தில் எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குறைந்த தர கொள்கைகள் அப்படின்னு சொல்லி, அதில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, வீடியோக்களை மேக் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிராண்டை வந்து குழந்தைங்களை வச்சு திணிச்சு அந்த மாதிரியான வீடியோக்கள், ஒரு பிராண்ட், ஒரு பொம்மையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குழந்தைங்களை வச்சு திணிச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே, இந்த ப்ராடக்ட் தான் நல்லது, அந்த ப்ராடக்ட் நல்லது இல்லை அப்படின்னு குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிய வைக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொருளை வீணடிக்கிறது மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணுறது, கொடுமைப்படுத்துதல் மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணுறது, நேர்மையின்மை, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் மேக் பண்ணுறது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்க சேட்டை பண்ணுறது, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களை குழந்தைங்களை வச்சு மேக் பண்ணி வீடியோக்களை போடுறது, நல்லா கேட்டுக்கோங்க, சேட்டைகள்,
சேட்டைகள்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க சேட்டை பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நியூ அப்டேட்டு. நேற்று தான் அந்த அப்டேட் வந்துச்சு, அதையும் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏமாற்றும் கல்வி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுமே, சொல்லி கொடுத்து வீடியோ மேக் பண்ணணுமே தவிர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தவறான கல்வி, ஏமாற்றும் கல்வி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் போடக்கூடாது. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோட தலைப்பாக இருக்கட்டும், அதில் உள்ள தம்ப்னெயிலாக இருக்கட்டும், சின்ன சின்ன உள்ள வீடியோ உடையில் அதில் காமிக்கிற இமேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தவறான இமேஜை வந்து இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இடையூறு புரிதல், அதாவது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகள் இல்லை அதோட ஒலி சவுண்டு, அதாவது குழந்தைங்களுக்கு பாதிக்கிற மாதிரியான சவுண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகைப்படுத்துதல், அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக இப்படி செஞ்சால் அப்படி ஆகும் அந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தி குழந்தைங்கள்ட்ட திணிக்கக்கூடாது வீடியோக்களில் கொண்டு போய். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நானே சொல்கிறேன், இந்த சக்திமான்லாம் பறக்கிற மாதிரி குழந்தைங்களாம் நிறைய பேர் பறந்து மாடியில் இருந்து கீழே உள்ளலாம் இறந்து போனாங்களா, அந்த மாதிரியான விஷயம் ஒரு மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து யூடியூப்ல இனிமேல் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு அதிலேயே சொல்லியிருக்காங்க. பிரபலமான குழந்தைகளின் கதாபாத்திரங்கள், அதாவது ஒரு பிரபலமான கதாபாத்திரம் குழந்தைகளோட ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நிறைய வீடியோ பார்த்துட்டு மேக் பண்ணி அனிமேஷனில் உள்ளது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க மனசில் பதியக்கூடாது, அதனால அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் மேக் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப உஷாராக நீங்கள் கிட்ஸு சேனலாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக வீடியோக்கு மேக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து யூடியூப் ஹெல்ப் பேஜில் இருக்குது, உங்களுக்கு நான் அதோட இது தர்றேன், எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டென்ட் அப்படின்னு போட்டு யூடியூப் ஹெல்ப் அப்படின்னு போட்டு தேடினீங்க, கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க பாலிசி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஹை குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் யூடியூப் ஹெல்ப் அப்படின்னு போட்டு தேடினீங்க அப்படின்னாலும் இதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல் இதுவுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணுங்கள். ஏனோ தானோ அப்படின்னு கிட்ஸு சேனல்லாம் ரன் பண்ணி அப்படின்னா மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிரும், சேனல் டெர்மினேட் ஆயிரும், இல்லை சேனல் டெலிட் ஆயிரும். இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த குழந்தைங்க எல்லாம் வச்சு சேட்டை பண்ணுற மாதிரியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம், அதெல்லாம் போடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னென்னா என்னென்னா வந்து உங்கள் சேனலில் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள், பெய்ட் ப்ரொமோஷன் தான், அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான அப்டேட் இல்லை யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.